கண்ணாடி தெரியறதுதான் வந்துட்டு ஸ்ரீசோர டெம்பிள். நம்ம வாங்க அதை போய் பார்ப்போம். இன்றைக்கி வந்து இன்றைக்கோட எபிசோடில் என்ன விஷயம்னா மகாபலிபுரத்தை சுற்றி இருக்கிறது தான் இன்றைக்கி எபிசோட். வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்ருக்கோம். இந்த டிக்கெட் நான் பாருங்கள் நின்றுட்டுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே போய்க்கலாம். 40 ரூபா ஒரு டிக்கெட்டு. வாங்க நம்ம ஸ்ரீசோர் டெம்பிள் பார்க்கலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி சின்னதாக கோயில் என்னம்மா ஆகுதுப்பா, ஜூம்லாம் பண்ணி காட்டின்னு இருக்கிறேன். வாங்க நம்ம நடப்போம். இங்கே பாருங்கள் பீச்சு எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும்பா. சர்ஃப் போட்டு போங்கப்பா. நான் பாருங்கள் ரெண்டு பேர் சர்ஃப் பண்ணுறதுக்காக எடுத்துன்னு போயிட்டுருக்குறாங்கப்பா. சர்ஃபிங்லாம் நடக்குதுப்பா. ஏய் கேமரா ஒழுங்காக காட்டுறேன். நான் பாருங்கள் அப்படியே ஓரத்தில் போகுது. அது கேமரா ஒரு மாதிரி சுற்றின்னு இருக்குதுப்பா. அங்கே பாரு போட்டெலாம் போயின்னுக்குறாங்கப்பா. இன்னும் போயிட்டுருக்குறாங்க. அது கல்லுப்பா இங்கே இருக்குதுப்பா. சரி வாங்க நம்ம போவோம். நம்ம போய் பார்ப்போம்மா. அப்படியே எப்படி எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த இது பார்த்திங்கன்னா நரசிம்மவர்மன் 2 வந்து கட்டியிருக்கிறாருங்க. 690 715 ஏடி வரைக்கும் வந்து கட்டியிருக்காங்க. ஏன்னா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இந்த இவர் தான் வந்துட்டு கைலாசநாதர் டெம்பிளையும் கட்டினவர் காஞ்சிபுரத்தில். அப்படி நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அதாவது சோழர் பரம்பரையோடு நாங்களும் எந்த இதுக்கும் சளைச்சதில்லை அப்படின்ற அளவுக்கு கட்டியிருக்கிறாங்க அவங்க. அந்த அளவுக்கு இருந்தது நம்ம பார்க்குறதுக்கே. இது பாருங்கள் தெப்பக்குளமாக கட்டிக்கிறாங்கப்பா. அப்படியே உட்காக உட்காந்துதா அதை ஜூம் பண்ணி எடுத்துருந்தேன் நான். நல்லா இருந்துச்சு எனக்கே பார்க்குறதுக்கு. அது தெப்பக்குளம் தான் கட்டிக்கிறாங்கப்பா இதில். என்ன அப்போலாம் ரொம்ப பெரிய டெம்பிளாக இருக்கும் போல. இதுதான் மகாபலிபுரத்துலேயே இப்பயும் அப்படி தான் இருக்குதுப்பா. இங்கே பாருங்க அப்படியே கோபுரத்தை அப்படியே கீழே கண்ணா பாருங்கள். இந்த சாமி இது சாமின்றதை வந்துட்டு சிவாவும் பார்வதியும் இருக்கிறது தான் பார்த்த சாமி கோயில். பார்க்கவே நல்லா இருந்தது. ஆனால் சிற்பங்களில் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்கப்பா. என்ன மாதிரி இருக்குது இந்த சிற்பம்லாம் பாருங்க. உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்கன்னு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. மெயினாக நீங்கள் மகாபலிபுரம் போனீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போயிருங்க. இது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. ஷோர் டெம்பிள் அப்படின்னு நீங்கள் போங்க. அதாவது ஒரு ரொட்டேட்டர் பண்ணேன்பா. பாருங்க டிசைனில் பாருங்களேன். அதோட ஹைலைட் என்னென்னா இந்த பாருங்கள் தேங்காய் உடைக்கிறதுக்கு அந்த காலத்துலேயே எவ்வளோ அழகாக ஒட்டிக்கிறாங்கப்பா. நாங்கள் ஹோல்லாக இருக்குது அந்த தண்ணியெல்லாம் அப்படியே வெளியே வந்துடும்பா. கடைசியில் தேங்காய் எடுத்து வெளியே போயிடுவாங்க. சூப்பர் இல்லைப்பா. இந்த பிறப்பாக தான் லைட் ஹவுஸுப்பா. மேலே கூட ஏறலாம். இதே 40 ரூபாய் வச்சு நீ லைட் ஹவுஸும் மேலே ஏறி எடுத்துன்னு போய் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு வடிவம் உள்ளது தான் வந்துட்டு லைட் ஹவுஸு. அடுத்து நம்ம போயின்னு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அர்ஜுனாஸ் ஃபேன்ஸ் தான் போயிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரே இடத்துல எவ்வளோ அழகாக சிற்பங்கள்லாம் வடிவமைச்சிருப்பாங்கன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்ப்பா உங்களுக்கு. அதாவது செம்மையாக வெயில் சுட்டு எடுத்தது காரணமாக என்ன இறங்கவே இல்லை பாக்கியில். ஏற்கனவே கருப்பாக இருப்பேன்னா அந்த பாருங்கள் இது தாங்க. அது பார்க்குறதுக்கு அப்படி இம்ப்ரெசிவாக இருக்கு பாருங்கள். ஒரே கல்லில் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி தான் அதான் காலையில் போயிட்டு இருந்தேன் பா. எவ்வளோ அழகாக கல்லுங்கள்லாம் அப்படியே இந்த மலை மேலே அப்படியே சைடில் நிற்கிதுப்பா. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். நல்லா அப்படியே புழுவெல்லாம் போட்டு என்னமா அழகாக வச்சுக்கிறாங்க. இது பாருங்கள் கல்லெல்லாம் நிற்கிது. இது ஒரு மண்டபம். இதுதான் அர்ஜுன் ஆம்பினியன்ஸ். எப்படி இருக்குது பாருங்க. இங்கே வந்து எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறாங்கப்பா. அதோடய ஹைலைட்னால் இங்கே வந்து கேமரா இருக்காது. ஃபோட்டோ எடுத்து நமக்கு உடனே கூட ப்ரிண்ட் அவுட் எடுத்து தருவாங்கப்பா. இதான்ப்பா கிருஷ்ணா பட்ரு பாருங்கள் எப்படி அழகாக நிற்கிதுன்னு பாருங்களேன். எவ்வளோ அழகாக கிராவிட்டியில் அப்படியே நிற்கிதுப்பா. பாருங்கள் எவ்வளோ அழகாக நிற்கிதுன்னு. அப்படி அப்படி சறந்தால் கூட செத்து போயிடுவாங்க. அதை ஜொத்தி அம்புட்டு பயிலுக்கு நின்று போ. செல்ஃபி தான் வேற என்ன. இந்த காலத்தில் செல்ஃபியை தவிர வேறு எதுவும் இல்லைங்க. அப்படி ஜாலியாக எடுத்துன்னு இருக்கிறானுங்கப்பா. போனீங்கன்னா இதெல்லாம் சுற்றி பாருங்கள். இந்த பாருங்கள் இது வந்து ஃபைர் ரத்னாஸ் போகிற இடத்துக்கு முன்னாடி சும்மா அந்த ஷாப்பிங்கு அதை மட்டும் நான் காட்டியிருக்கேன். நான் ஃபைர் ரத்னா போகல தான் இப்போ வேகுது. குழந்தை வேற வச்சுக்கிட்டு தூக்கிக்கின்னு போகணுமே அப்படின்னாவோ போகல நான். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்ரீசல்ல சங்கு எல்லாமே இருக்குது.
பார்க்க அப்படிங்கிறவருங்க எவ்வளோ விதமான பாச்சு பாச்சிலாம் வாங்கினா அங்கே போயிடலாம்ப்பா, கொஞ்சி பார்க்குதுப்பா. என் பொண்ணுக்கு பாச்சு மேலே ஒரு கண்ணுப்பா, அவளுக்கு ஒரு பாச்சு வேறு வாங்கி கொடுத்தேன். கல்ச்சர்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குதுப்பா. இந்த பாருங்க ஊஞ்சல் அடங்கப்பா. ஆ நம்ம அப்படிக்கா போவோம். இவருங்களாம் பொம்மையெல்லாம் தள்ளி தொங்க விட்ருக்காங்கப்பா. அது பேக்கு போல் அந்த சைடில் பொம்மைலாம் இருந்தது. அப்படியே இந்த வயிற்றில் மாட்டுறது எல்லாமே வச்சுக்கிறாங்கப்பா. இந்த பாருங்க தொப்பியில் வச்சுக்கிறாங்க. வெளுக்கு தொப்பியாவது போட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதான் பொம்மில் சங்கிலி எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுப்பா தோரணம்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குதுப்பா. நல்லா இருக்குதுப்பா, நல்லா இருக்குதுப்பா. பாருங்கள் சங்கிலி சங்கிலே பண்ணியிருக்காங்கப்பா. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். நான் இங்கே ஃபுல்லாக எல்லாமே சங்கு 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 சுற்றி தான் பாருங்க. அதனால் சங்கை சுற்றி இருக்கிறது தான்ப்பா. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இந்த பாருங்கள் எல்லா சங்கு சங்க ஓரியன்ட் இதில் வந்து அரசியல் பேர் எழுதி தரப்படும், சங்கில் பேர் எழுதி தரப்படும். இதே மாதிரி தான்ப்பா நிறையா இருக்குதுப்பா. இந்த வழியை தான்ப்பா ஃபைர் ரத்னாவுக்கு போகணும். நம்ம தான் ஃபைர் ரத்னாவுக்கு போகல. இந்த பாருங்க இந்த ஆர்கிடெக்சர் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு அந்த அதை பற்றி வந்துட்டு எழுதியிருந்ததுப்பா. நம்ம கேமரா திரும்பவங்களையும் டங்கு வரலாம் இருந்ததுப்பா. இந்த பாருங்க என் பொண்ணு நிற்கிதுப்பா. ஆ தாருமா, தண்ணி நிலமா தண்ணி நின்று தண்ணி நின்று அழகாக ஃபோட்டோ எடுப்போம்.